ஜெயலலிதாவுக்கு சசிகலா நட்பு ஏற்பட்டதற்கு அறிமுகப்படுத்தியது எல்லாமே திரு நடராஜன் தான். எல்லா கதைகளுக்கும் மூல கதாசிரியர் வந்து நடராஜன் தான், அவர் தான் மெயின் பாத்திரம். சசிகலா அவர்கள் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் போயஸ் கார்டனுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத முதல் முறையாக வெளியில் சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பெண் வந்து உள்ளே இருக்காங்கன்னு கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர் மறைந்த சுதாங்கன் அவர்கள் தான். போயஸ் கார்டன் வந்து அவங்க சசிகலா போனது எம்ஜிஆர் தான் அனுப்பிச்சாங்க. ஜெயலலிதா அவர்களை கேர் பண்ணிக்கிறது, அவங்க நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக அனுப்பப்பட்டவர். ஜெயலலிதா அவர்களே ஒரு பேட்டியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் எப்போ சசிகலாவை சந்திச்சிங்க? 84 காலகட்டத்தில் சசி வந்து என்னை பார்த்தாங்க. சசிகலா வந்து எப்படி ஜெயலலிதாவுக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கைக்குரியவராக ஆனார்? சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதாவிற்கு ஏன் இவ்வளவு பெரிய நம்பிக்கைக்குரியவர் ஆனார்னா, ஜெயலலிதா அவர்களோட நம்பிக்கையை வேற யாரும் அந்த அளவுக்கு பெறலை. சசிகலா அவர்களை சிறைக்கே தொடர்பு கொண்டு, எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாம் ஜெயலலிதா தான் பண்ணாங்க, பண்ண சொன்னாங்க, அதனால நாங்கள் பண்ணோம், எல்லாத்துக்கும் காரணம் ஜெயலலிதா அவர்கள் தான், ஜெயலலிதா அவர்கள் தான் அந்த முடிவு எடுத்திருக்க முடியும். சொந்த சகோதரரோட பசங்க, அதில் வந்து சசிகலா என்னதான் வந்து அவங்க ஜெயலலிதாட்ட தவறாக சொன்னாலும் முடிவெடுக்க வேண்டியது ஜெயலலிதா தானே. இல்லை இல்லை, அவங்க போயஸ் கார்டனில் தான் இருப்பாங்க, என்ன பிரச்சனை? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வெளியில் போங்க. இல்லை, போயஸ் தோட்டத்துலேருந்து அவங்க விரட்டப்பட்டாங்கன்ற ஒரு சம்பவம் நடந்ததா என்ன? அப்படி அந்த போயஸ் தோட்டம் வீடு கட்டினதுலேருந்தே அவங்க ஜெயக்குமார் அவர்களுடைய குடும்பம் வந்து இங்கே இருந்ததா எந்த தகவலும் இல்லை. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நடராஜனை விலக்கி விட்டது போல தெரிகிறது. விளக்கி தான் வச்சாங்க, வீட்டிலிருந்து விலக்கப்பட்டாரே தவிர கூட்டணிகளை வந்து தீர்மானிக்கிறதோ, இவங்களுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறதோ, தேர்தல் அறிக்கைகளை தயாரிக்கிறதோ, தேர்தல் அறிக்கைகள் ஒரு நடராஜன் வீட்டில் தான் வந்து தயாரிக்கப்படும். சசிகலாவும் நடராஜனும் இல்லை என்றால் ஜெயலலிதாவே இல்லை அப்படின்னு திருமாவளவன் பேசினார். அது வந்து அவர் எந்த அனுபவத்தில் பேசுகிறாருன்னா, அவர் நம்மை விடவும் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த குடும்பத்தை வந்து அருகில் இருந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய ஆபியஸாக கிடைக்கும். என்னுடைய திருமணத்தை நடராஜன் அவர்கள் என் ஊரிலேயே வந்து தங்கியிருந்து 2 நாட்கள் தங்கியிருந்து எனக்காக நடத்தி கொடுத்தார், அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் என்னுடைய நண்பனை இழந்து விட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு உருக்கமான அறிக்கை அது. அந்த அறிக்கை வெளிவருவதற்கு முன்னால் வரைக்கும் நடராஜன் அவர்களையோ வைகோ அவர்களையோ சேர்த்து வைத்து ஒரு புகைப்படமோ ஒரு பேட்டியோ ஒரு ஏதாவது நம்ம பார்த்துருக்க முடியுமா? மக்கள் நல கூட்டணி உங்களுக்கு தெரியும், அது ஆரம்பித்த டயத்திலேயே வந்து அது ADMKயோட பி டீம்னாங்க. நடராஜன் அவர்கள் தான் வந்து அந்த ஜெயலலிதா அவர்களோடு வந்து அவர் விலகி இருந்தாலும் ADMKயோட முக்கியமான இதை வந்து ப்ளே பண்ணுற இடத்துல அவர் இருந்துக்கிட்டே இருந்தார். சரி, சசிகலா அவர்கள் நடராஜனோட தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆதன் பீடியா நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பத்திரிகையாளர் ஜோ ஸ்டாலின் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ஜோ ஸ்டாலின். ஜெயலலிதா சசிகலா நட்பை பற்றி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நாங்கள் நினைச்சோம். ஏன்னா திரு நடராஜன், சசிகலாவின் கணவர் நடராஜன் மறைவதற்கு முன்பு கடைசியாக நீங்க தான் அவரை பேட்டி எடுத்தவங்க. ஜெயலலிதாவுக்கு சசிகலா நட்பு ஏற்பட்டதற்கு அறிமுகப்படுத்தியது எல்லாமே திரு நடராஜன் தான், சரியா? ஜெயலலிதா சசிகலா அந்த நட்போ, அவங்களோட 34 வருடம் அந்த அவங்களோட நட்பு, அவங்க ஒன்றா இருந்தது, அவங்க அரசியல்லையும் கட்சியிலையும் செலுத்தின இந்த எல்லா கதைகளுக்கும் மூல கதாசிரியர் வந்து நடராஜன் தான், அவர் தான் மெயின் பாத்திரம். சரி, அவரை வச்சு தான் அதற்கு பிறகு தான் சசிகலா அவர்கள் மற்றபடி எல்லாம் வர்றாங்க. எந்த பொசிஷனில் இருந்தார் நடராஜன்? அவருக்கு வந்து நடராஜன் அவர்கள் வந்து ஒரு கல்லூரி முடித்துட்டு அவர் வந்து தீவிர அரசியல் ஆர்வலராக தான் இருந்தார். மொழி போராட்டங்களில் தீவிரமாக கலந்துக்கிட்டார். அவர் மொழிப்போர் வீரர்னு தன்னை கடைசி வரை அடையாளப்படுத்திக்கிட்டார். அந்த போராட்டங்களும் உள்ளபடிக்கே அவர் கலந்துக்கிட்டார். கலந்துக்கிட்டு சிறையெல்லாம் போயிருந்த அனுபவம் அவருக்கு உண்டு. அந்த மொழி போராட்டத்தில் கலந்துக்கிட்ட இளைஞர்களுக்காக அந்த வழக்குகளிலிருந்து அவங்களை விடுவிக்கப்பட்டு திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த இளைஞர்களுக்காக உருவாக்கப்பட்ட, அந்த கல்லூரி இளைஞர்களுக்காக உருவாக்கப்பட்ட வேலை தான் பிஆர்ஓ வேலை, அரசாங்க பிஆர்ஓ வேலை. அதை கலைஞர் அவர் தான் உருவாக்குனார். அப்போ இவர் மொழி போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த அரசியல் ஆர்வத்தோட தஞ்சை பகுதியில் திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி. அதில் வந்து அவருக்கு வந்து அந்த அரசியல் ஆர்வம் இருந்ததன் காரணமாக மொழி போராட்டத்திலலாம் கலந்துக்கிட்டார். அதை வச்சு வந்து அவர் அங்கே மொழிப்போர் வீரர் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுற எல் கணேசன் அவர்கள், அவர்களும் நன்னிலம் நடராஜன் திமுகவில் ஒரு தலைவர் இருந்தார், பெரிய பேச்சாளர். அவங்க ரெண்டு பேரோட சிபாரிசில் கலைஞர் அவர்கள் மூலமாக அந்த பிஆர்ஓ வேலையை வாங்குறாரு. அவர் எப்போயுமே அரசியல் ஆர்வத்தோடு தான் இருந்தார். அப்படி இருக்கும்போது ஆட்சி மாற்றம் அதெல்லாம் வருது.
அதிமுக எம்ஜிஆர் ஆட்சி வந்துடுது. எம்ஜிஆர் ஆட்சி வந்துக்கிட்டே இருக்கும் போகும்போது அவங்களுக்கு வந்து ஜெயலலிதா அவர்களோட சந்திக்க ஒரு வாய்ப்பு ஒரு அரசு நிகழ்ச்சியிலேயே கிடைக்கிது. அப்போ வந்து அவர்களுடைய ஆளுமையெல்லாம் அவங்க ஜெயலலிதா அவர்களோட வரவேற்பு அவங்க மக்கள்கிட்ட இருக்க வரவேற்புலாம் பார்த்துட்டு அவர் சர்வே பண்ணுறாரு. சரி, யார் வச்சு பண்ணுறாருன்னா அவங்களுக்கு அது நடராஜன் வந்து தனியாக சர்வே பண்ணுறாரு. அந்த சர்வே பண்ணி கொடுத்தது யாருன்னா குலோத்துங்க சோழன் ஒரு டிடெக்டிவ், அவர் இப்போ இருக்கார். குலோத்துங்க சோழன் அவர் தூர்தர்ஷன்லாம் அவரை பற்றின அந்த அவரோட இதெல்லாம் நம்ம சேனல்லே அவரை பேட்டி எடுத்திருக்கோம். குலோத்துங்க சோழன் அவர்களும் பாஸ்கரன் ஒருத்தர் இருந்தார், பாஸ்கரன் பழைய பாஸ்கரன். அவரு கூட வந்து இந்த போயஸ் கடன் வீட்டில் இருந்தார் ரொம்ப நாள். சுதாகரன் அவர்கள் மேலே வந்து ஒரு போதைப்பொருள் வழக்கு ஒன்று போட்டிருந்தாங்க, அதில் அந்த பாஸ்கரன் மேலேயும் தான் அந்த வழக்கு பாய்ந்தது. அந்த பாஸ்கரனும் குலோத்துங்க சோழன் அவர்களும் அந்த மாதிரி சர்வேயை எடுத்து கொடுத்து ஜெயலலிதா அவர்களுக்கு நல்ல ஆதரவு இருக்குது அதிமுகவில் எம்ஜிஆருக்கு பிறகு அப்படின்ற போது நடராஜனுக்கு அப்போ இவங்களை வச்சு இந்த கட்சியை வந்து உடஞ்சு போயிடாமல் இதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அதன் மூலமாக நம்மளும் பெருசாக ஒரு அரசியல் சக்தியாக வளரலாம் அப்படிங்கிற இது வந்திருக்கு. அதற்கேற்ற மாதிரி ஜெயலலிதா அவர்களோட தொடர்பு கிடைக்குது. சரி, அந்த தொடர்புகள் அதெல்லாம் வச்சு அவர் கால்குலேட் பண்ணி நடராஜன் வந்து ஒரு சர்வே எடுப்பதன் மூலமாக ஜெயலலிதாவுடன் நட்பு பாராட்டப்பட்டார். அவர் வந்து முன்னாலேயே அதுக்கு முன்னாலேயே வந்து ஜெயலலிதாவோட அவங்களுக்கு அறிமுகம்லாம் கிடைச்சிருது. சரி சரி, ஒரு பிஆர்ஓன்ற அடிப்படையில் அப்போ வந்து சத்துணவு திட்டக்குழு தலைவராக அவங்க ஜெயலலிதா தலைவரோ ஏதோ ஒரு பொறுப்பில் வந்து எம்ஜிஆர் போட்டு கொடுக்குறாரு. அப்போ எட்டயபுரத்தில் வந்து பாரதியார் விழா நடக்குது. அந்த விழாவில் வந்து சிறப்பு பேச்சாளராக வந்து ஜெயலலிதா தான் கலந்துக்கிறாங்க, ஜெயலலிதா அவர்கள் கலந்துக்கிறாங்க. அதுக்கு வந்து பிஆர்ஓவாக இவர் இருக்கார் நடராஜன். அந்த நிகழ்ச்சியில் வந்து ஆர்கனைஸ் பண்ணது, அதை ஒருங்கிணைத்தது, அப்புறம் அதுக்கு தேவையான அந்த ஸ்பீச் ஜெயலலிதா அவர்களாக அது அவருக்கு ஏற்பாடு பண்ணியிருந்த ஸ்பீச்சில் சில பிழைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் நடராஜன் வந்து ஷார்ப்பாக கவனித்து திருத்தி கொடுக்குறாரு. அப்போ வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு இவர் மேலே வந்து ஒரு ஒப்பீனியன் வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது பண்ணீங்க கேட்டு நீங்கள் வந்து என்னை சந்திங்க அப்படின்றாங்க. அதோடு வந்து அப்போ கடலூரில் வந்து கலெக்டராக வந்து சந்திரலேகா மேடம், சரி, அவருக்கு கீழே தான் நடராஜன் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணும்போது அவங்களோடையும் சந்திரலேகா அவர்களோட வந்து சசிகலா அவர்களுக்கும் சரி நடராஜன் அவர்களுக்கும் சரி ரொம்ப ஒரு நல்ல பழக்கம், நல்ல புரிதல், நல்ல ஒரு நட்பு, ஒரு மரியாதைக்குரிய நட்பு இருக்குது. அவங்க கலெக்டராக இருந்தவங்க, அவங்க கலெக்டராக இருக்காங்க, கலெக்டராக இருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க சந்திரலேகா மேடமே சொல்லியிருப்பாங்க ஒரு பேட்டியில், என்னோடய பையன் வந்து நடராஜன் அவர்கிட்ட தான் வந்து ரொம்ப பிரியமாக இருப்பார், அவர்கிட்ட அவர் ரொம்ப நாள் வளர்ந்தார்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க ஒரு அறிமுகம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து சசிகலா ஜெயலலிதா நடராஜன் அந்த இணைப்பு நடக்குது. சரி, சசிகலா எந்த அடிப்படையில் ஜெயலலிதாவுக்கு அறிமுகமானார்? நடராஜன் அறிமுகப்படுத்தியது அது வந்து அறுதிட்டு நம்ம அறுதிட்டு உறுதியா இப்படிதான் நடந்தது இதுதான் நடந்ததுன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அதை சொல்ல வேண்டிய நபர்கள் வந்து நடராஜன் சொல்லியிருக்கணும் இப்படிதான் அது நடந்ததுன்னு. அவர் இறந்துட்டாரு, அவர் எங்கேயும் அதை சொல்லிக்கல. ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருக்கணும் இப்படிதான் நடந்தது, நான் வந்து சசிகலா அவர்களை சந்திச்சேன், அவங்க என்னுடைய நம்பிக்கையை பெற்றாங்கன்னு. அவங்க வந்து அதை வந்து ஒன்றும் பெருசாக எந்த இடத்துலையும் பெரிய அளவில் அவங்க வெளிப்படுத்தல, ஒரு சில பேட்டிகளில் சின்ன சின்னதாக சொல்லியிருக்காங்க. சசிகலா அவர்கள் சொல்லணும் இப்படி தான் நாங்கள் சந்தித்தோம், இதுதான் எங்களுடைய முதல் சந்திப்பு, இதில் தான் வந்து நான் அவங்களுடைய நன்மதிப்பை பெற்றேன், நம்பிக்கையை பெற்றேன்னா. அவங்களும் இதுவரைக்கும் சொல்லலை, அவங்க சொல்கிறதுக்கு காலம் இருக்குது, அவங்க சொல்லலாம் சொல்லாமல் போகலாம். ஆனால் பல மூத்த பத்திரிகையாளர்கள் பதிவு செஞ்ச சில விஷயங்கள், இவங்களோட சம காலத்தில் இருந்த எழுத்தாளர்கள் அதிகாரிகள் சொன்ன சில தகவல்களின் அடிப்படையில் நம்ம வந்து அது ஒரு புரிதலுக்கு வரலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா சசிகலா அவர்கள் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் போயஸ் கடனுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத முதல் முறையாக வெளியில் சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுவெளியில் பொதுவெளி கவனத்துக்கு கொண்டு வரார். இப்படி ஒரு பெண் வந்து உள்ளே இருக்காங்கன்னு கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் மறைந்த சுதாங்கன் அவர்கள் தான். 82-83 காலகட்டத்தில் அவர் ஜூவியில் ஒரு பத்தி எழுதுகிறார். அந்த பத்தியில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஜெயலலிதா அவர்களை சந்திக்க போயஸ் கடன் வீட்டுக்கு ஒரு பேட்டிக்காக சென்றிருந்தேன். அப்போ வந்து என்னை வரவேற்றது வந்து ஒரு புதுப்பெண் வரவேற்றார். அவர் ஜெயலலிதாவின் உதவியாளராக சேர்ந்திருக்கிறார் என்று தெரிய வந்தது. அதற்கு முன்பு ஜெயலலிதாவிற்கு ஒரு உதவியாளராக ஒரு பெண் இருந்தார், அந்த பெண் இல்லை. இந்த புதுப்பெண் என்னை வரவேற்று காத்து வெயிட் பண்ணுங்கள் மேடம் வந்துடுவாங்கன்னு இன்முகத்தோடு என்னை வரவேற்று சிரித்த முகத்தோடு என்னை உபசரித்து விட்டு சென்று விட்டார். அதன்போது ஜெயலலிதா அவர்கள சந்திப்பு முடிந்ததுக்கு பிறகு இந்த இவங்க யாருன்னு கேட்குறேன். இவங்க சசிகலா என்னுடைய உதவியாளராக இருக்காங்க, இப்போ இவங்க தான் பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஒருத்தர் சேர்ந்துருக்காருன்னு அவர் பதிவு பண்ணுறாரு. இதன் மூலமாக நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த காலகட்டத்திலே இருக்காங்க. அதற்கு பிறகு நக்கீரன் இதழ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து வளம்புரி ஜானவர்கள் அவர் வந்து ஒரு தொடர் எழுதினார், வணக்கம் நாற்காலிகள் நடுங்கும் கல்லறைகள் பிளக்கும்னு அந்த தொடர். அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தொடர். அதில் என்னென்னா கண்டினியூட்டி இருக்காது,
ஆனால் ஒவ்வொரு அத்தியாயமும் ரொம்ப பிரமாதமான அத்தியாயம். அதில் வந்து அவர் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, போயஸ் கார்டன் வந்து அவங்க சசிகலா போனது எம்ஜிஆர் தான் அனுப்பிச்சாங்க, ஜெயலலிதா அவர்களை கேர் பண்ணிக்கிறது, அவங்க நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக அனுப்பப்பட்டவர். ஜெயலலிதாவை உளவு பார்க்க சசிகலாவை எம்ஜிஆர் அனுப்பினார்னு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எம்ஜிஆர்கிட்ட வந்து சசிகலா அவர்கள் வந்து பேசிட்டு போகிறதையும் சந்திச்சுட்டு போகிறதையும் ராமாவரம் தோட்டத்தில் நான் பார்த்துருக்கேன், அவங்க சில தகவல்கள்லாம் சொல்லிட்டு போவாங்கன்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் அந்த மாதிரி பதிவு பண்ணுறாரு. இதோட பார்த்தீங்கன்னா, சந்திரலேகா மேடம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நான் கடலூரில் இதாக இருக்கும்போது சென்னைக்கு நாங்கள் போகிறோம், எங்களுக்கு இந்த மாதிரி சில உதவிகள் வேணும் அப்படின்னு நடராஜன் அவர்கள் கேட்டதாகவும், ஜெயலலிதா அவர்களை சந்திக்கத்தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்து சசிகலா அவர்களுக்கு அந்த இதை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னாங்க. ஜெயலலிதா அவர்களே ஒரு பேட்டியில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ சசிகலாவை சந்திச்சிங்கன்னா அந்த ஊடகவியலாளர் கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க ஜெயலலிதா என்ன சொல்கிறாங்கன்னா, 84 காலகட்டத்தில் சசி வந்து என்னை பார்த்தாங்க, தலைமை கழகத்தில் வந்து பார்த்தாங்க, சில உதவிகள் கேட்டாங்க, அப்போ இருந்து நாங்கள் பழக்கம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சுதாங்கன் சொல்கிறது 82 சொல்கிறாரு. ஆமாம், இவர் வளம்புரி ஜானவர்கள் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார், எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்திலே ராமாவரம் தோட்டத்திலே பார்த்தேன். இப்போ அவர் காவல்துறை அதிகாரி வரதராஜன் அவருடைய ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அதில் வந்து ஒரு காவல்துறையை அனுப்பிச்சாங்கன்னு சொல்லியிருக்காரு. காவல்துறை வந்து சசிகலா அவர்கள்ட்ட இருந்து அந்த காலத்தில் சில தகவல்களை வாங்கியிருக்கலாம், அவங்க உள்ளே இருந்ததுனால என்ன நடக்குது எதுனால சில தகவல் வாங்கியிருக்கலாம். பட் அவங்களே வந்து அதை ரெடி பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா அது வந்து லாஜிக்காக இல்லை. சரி, ஒருவேளை அது இருக்கலாம், ஆனால் லாஜிக்காக அது இல்லைன்றது என்னோட பார்வை. இந்த மாதிரி பல பேர் சொல்கிறாங்க. இதன் மூலமாக நம்ம வந்து ஒரு புரிதலுக்கு வந்துக்க முடியுமே தவிர, அறுதிட்டு இப்படி தான் சந்திச்சாங்கன்றது அதை சசிகலா அவர்கள் சொல்லணும். நடராஜன் அவர்கள் வந்து அவருடைய கடைசி காலங்களில் அவரை நான் ஒரு முறை சந்திக்கும் போது, சார் நீங்க வந்து உங்களுடைய அந்த வாழ்க்கை பயணத்தை ஏதாவது எழுதி வச்சீங்கன்னா அது ஒரு முக்கியமான தொடராக இருக்கும், ஒரு பதிவாக இருக்கும்னு சொன்னேன். இல்லை இல்லை, நான் எழுதியிருக்கேன், என்னுடைய உதவியாளர் ஒரு பெண்கிட்ட வந்து அதை டிடிபி பண்ண கொடுத்துருக்கேன், அது வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு தர்றேன், நீ வந்து வேணா படிச்சு பாரு, ஏதாவது திருத்தம் இருந்தால் சொல்லு அப்படின்னு சொன்னான். அதன் பிறகு அவர் மரணமடைந்துட்டார் எதிர்பாராத விதமாக. அப்போ அந்த உதவியாளர் பெண்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு நானும் இன்னொரு பத்திரிகையாளர் ஒருத்தரும் முயற்சி பண்ணி கேட்டோம், அவங்க வந்து அப்படி அவர் எதுவும் என்கிட்ட கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை அவர் அந்த அதை எழுதியிருந்தார்னா அதில் ஒரு தெளிவான ஒரு வரையறை இருந்திருக்கும், ஜே சசிகலா நடராஜன் அந்த புள்ளி அப்படி இணைஞ்சிருந்து இருந்திருக்கும், அதுவும் கிடைக்கல. இப்போ வந்து ஒரே வாய்ப்பு, சசிகலா அவர்களே அதை சொன்னாதான் உண்டு. சசிகலாவை பற்றியான, ஜெயலலிதாவுடைய அவங்களுடைய நட்பை பற்றியான கட்டுரைகள், அவங்க அதை பற்றியான வரலாறு எல்லாம் நீங்கள் நிறைய தொடராகவே சீரியஸாக எழுதியிருக்கீங்க. அதில் நான் கேட்க வேண்டியது கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி நம்ம போகலாம் நிறைய விஷயங்கள். முதல்ல நடராஜன் அவர்களை கடைசியாக நீங்கள் தான் பேட்டி எடுத்ததில் அவர் என்ன மாதிரி மனநிலையில் இருந்தார் நடராஜன், அதை பற்றி சொன்னீங்கன்னா அதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொன்றா போயிடலாம். நடராஜன் வந்து தன்னுடைய அந்த கடைசி உடல்நிலை பாதிக்கப்பட்டு, ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஓய்வில் இருந்தார். அந்த நேரத்தில் அவருடைய அவங்களோட அந்த குடும்பத்திற்கான டவுன்ஃபால், இறங்கு முகம் வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிருந்தது. அப்போ வந்து அவர் சில யோசனைகளை சசிகலா அவர்களுக்கும் தினகரன் அவர்களுக்கும் சொன்னதாகவும், குடும்பம் வந்து அதை கேட்கலை, தன்னுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கிறாங்க, செயல்படுறாங்க, அது எல்லாமே தவறாக போகுது, அதை நான் திருத்திக்கோங்க, இது நான் பண்ணாதீங்க, தவறாக போகுதுன்னு சொல்கிறேன், ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்கன்ற ஒரு வருத்தத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் தான் டிடிவி அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் வந்து, நடராஜன் அவர்கள் என்னுடைய சித்தப்பா, அவ்வளோதான், கட்சிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தார். நடராஜன் அவர்களை பற்றி கிருஷ்ணப்பிரியா அவர்கள், இளவரசியோட மகள் கிருஷ்ணப்பிரியா வந்து ஒரு விமர்சனம் ஒன்று வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வந்து அவரை கொஞ்சம் மனசு பாதிக்க வச்சுருந்தது. தென் அரசியல் சூழலில் வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட முதலமைச்சர் பதவியை கொடுத்ததும் அதுலேயும் அவருக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்தது. அவர் ஓபிஎஸ்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓபிஎஸ்ஸே கண்டினியூ பண்ணட்டும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார். அதுதான் அப்போதைக்கு சாமர்த்தியமான முடிவுன்னு இருந்தார். சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராகிறதும் விறுவிறுன்னு முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி போகிறதும் வந்து அது நடக்காது, அதில் நிறைய சிக்கல் இருக்குன்றதையும் அவர் சொல்லி இது பண்ணார். அது தொடர்பாக வந்து அவர் அவங்களோட வாக்குவாதம் பண்ணதாகவும், அதை ஒட்டி அவருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஏறி மயக்கப்பட்டதாகவும், அப்போ அப்போலோ மருத்துவமனையில் அவர் போய் ஒரு நாள் அட்மிட் ஆகியிருந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தது, சில விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். மற்றதை நம்ம சொல்ல முடியாது, ஆனால் அவர் வருத்தத்தில் இருந்தார், தன்னை குடும்பத்தின் மீது ஒரு வருத்தத்தில் இருந்தார். வருத்தத்தில் இருந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இந்த கேள்வி, சசிகலா வந்து எப்படி ஜெயலலிதாவுக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கைக்குரியவராக ஆனார் அப்படின்ற கேள்வி. சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதாவிற்கு ஏன் இவ்வளவு பெரிய நம்பிக்கைக்குரியவரானார்னா, ஜெயலலிதா அவர்களோட நம்பிக்கையை வேற யாரும் அந்தளவுக்கு பெறலை, பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கல, கிடைச்ச வாய்ப்பில் அவங்க பெறலை. சசிகலா அவர்கள் அதை சரியாக பெற்றுட்டாங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். சசிகலா அவர்கள் அந்த நம்பிக்கையை பெற்றுட்டாங்க. அவங்களோட நமக்கு நண்பர்கள் 100 பேர், நம்மளோட பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரியிலேயோ 100 பேர் படிச்சிருக்கலாம்,
நம்ம அதில் ஒரே ஒருத்தவரோட தான் ஒரு நாலஞ்சு பேரோட நண்பராக இருப்போம். அந்த நாலஞ்சு பேரில் ஒருத்தரோட கொஞ்சம் நெருக்கமாகவும் நம்மளுடைய குடும்ப உறுப்பினராகவும் நினச்சிக்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கலாம். அந்த வாய்ப்பை வந்து மற்ற யாரும் பயன்படுத்திக்கல. இன்னொன்று, இவங்களும் ஒரு பெண் அவங்களும் ஒரு பெண், அது வந்து மற்ற அந்த அரசியல் உலகம் சினிமா உலகம் மற்றதில் வந்து வேறு பெண்களுக்கு வந்து சசிகலா அளவுக்கு ஜெயலலிதாவோட அந்த வாய்ப்பு கிடைக்கல. நம்பிக்கை பெறுவதற்கான வாய்ப்போ அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்போ ஆப்வியஸாக ஆண்களால் முடியாது. அவங்களோட வந்து ஒரே வீட்டில் தங்கி இருந்தோ இல்லையா, அவங்க திருமணம் ஆகாதவங்க, அவங்கள வழி நடத்தி போக முடியாது. அதனால் வந்து சசிகலா அவர்கள் வந்து அந்த ஆக்சஸ் அவங்களுக்கு இருந்தது, அந்த வீட்டில் அவங்களோட தங்கி இருக்கிறது கிடந்தது. அந்த வாய்ப்பை வந்து அவங்க வந்து மிக மிக நம்பிக்கைக்குரிய வகையில் ஜெயலலிதா அவர்களிடம் நடந்து கொண்ட விதம் அவரை ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் ஆக்கினது. இன்னொன்று வந்து எம்ஜிஆருடைய மறைவிற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கு அரணாக இருந்தது சசிகலா அவர்களுடைய குடும்பம். அப்போ வந்து அவங்க பாதுகாக்கிறாங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அதை பண்ணுறாங்க. ஏன்னா எதிரில் இருக்கிற தலைவர் வந்து கலைஞர், அவர் வந்து எப்படிப்பட்ட அரசியல்வாதின்னு உங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளோ ஒரு மதிவிகி எவ்வளோ ராஜதந்திரின்னு தெரியும். அவரை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எம்ஜிஆர் முடிஞ்சோடனே அவர் மோனோபாலி அவர் மட்டும்தான் இருப்பாருன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தபோது சசிகலா அவர்களின் குடும்பம் ஒட்டு மொத்தமாக திவாகரன் அவர்கள் தலைமையில் ஒரு பூனைப்படையை அமைச்சு, ஒரு பூனைப்படை சஃபாரி சூட் போட்டு பூனைப்படை இருந்தாங்க தெரியுங்களா, நீங்கள் பழைய மூத்த பத்திரிகையாளர்கிட்ட கேளுங்க, ஒரு பூனைப்படையாக இருந்து அவங்க வந்து ஜெயலலிதா அரண் அமைச்சு பாதுகாத்தாங்க. அந்த பூனைப்படை சசிகலா குடும்பம் ஜெயலலிதாவை காத்தது. சசிகலா குடும்பத்தில் திவாகரன் இருக்கார் இல்லையா, அவர் தலைமையில் வந்து ஒரு 20-30 இளைஞர்கள் வந்து சஃபாரி சூட் அணிஞ்சு, என்னை கேட்டால் முதல் தமிழ்நாட்டில் பிரைவேட் செக்யூரிட்டி அப்படின்னு போட்டது, பெரிய அளவில் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து போட்டது சசிகலா அவர்கள் தான். ஏன்னா எம்ஜிஆர்ட கூட அந்த மாதிரி இருந்தாங்க, ஆனால் அவங்க வந்து யூனிஃபார்ம் போட்டு ஒரு ப்ராப்பரானலாம் இல்லை, ஒரு வெள்ளை வேஷ்டி சட்டை உடுத்தி இருப்பாங்க. சசிகலா அவர்கள்ட்ட தான் வந்து ஒரு சஃபாரி சூட் போட்டு யூனிஃபார்ம் போட்டு அவர் திவாகரன் தான் அதை பண்ணது. இப்போ தஞ்சாவூரில் இருக்கார் இல்லையா திவாகரன், அவரோட தலைமையில் தான் அந்த ஒரு பூனைப்படை அமைச்சு ஒரு அரண் மாதிரி அமைச்சு, அதே நிறைய பிரச்சனையானது. அது வந்து கட்சிக்காரங்களை வந்து அந்த பூனைப்படையில் இருக்கிறவங்க சில தொந்தரவுகள்லாம் கொடுக்குறாங்க, யாரையும் பக்கத்தில் கட்சிக்காரங்களே ஏன் நாவலர் நெடுஞ்செழியனவே கூட ஜெயலலிதாட்ட எதுவும் பேச முடியாத அளவுக்கு அரண் அமைச்சிட்டாங்க, அவங்க தள்ளி போயிட்டாங்கலாம் சொன்னாங்க. ஆனால் வந்து அந்த ஒரு பாதுகாப்பு அவங்க தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து அவங்களோட நம்பிக்கை பெறுவதற்கு ரொம்ப ஒரு முக்கியமாக இருந்திருக்கும். அதன் பிறகு ஒரு இக்கட்டான காலகட்டம் வந்தது. இக்கட்டான காலகட்டம் எப்போ வந்தீங்கன்னா 95-96 காலகட்டத்தில் அவங்க சசிகலா மீது வழக்கு பாஞ்சிருச்சு, வழக்கு போடப்பட்டு விட்டது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போதே வழக்கு போடப்பட்டு விட்டது. ஆனால் கைது செய்யப்படுறது வந்து 96 அவர் கைது செய்யப்படுறார் சசிகலா அவர்கள். அப்போ 10 மாதம் அவர் சிறையில் இருக்கார். அந்த 10 மாதம் வந்து இங்கே சென்ட்ரல் சிறையில் தான் இருக்கார். சசிகலா மட்டும் இல்லை, அவர் பாஸ்கரன் கூட அப்போ கைது செய்யப்பட்டார். பாஸ்கரன்னா டிடிவி தினகரனோட சகோதரர். ஆமாம், அவரும் அந்த இதில் கைது செய்யப்பட்டார். அப்போ டெல்லியில் வந்து காங்கிரஸ் அரசாங்கம், அங்கேருந்து நிதியமைச்சகத்தில் இருந்த சில அதிகாரிகள், சில ஒரு மூத்த அரசியல்வாதிகளே வச்சுக்கோங்களேன், சசிகலா அவர்களை சிறைக்கே தொடர்பு கொண்டு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாம் ஜெயலலிதா தான் பண்ணாங்க பண்ண சொன்னாங்க, அதனால் நாங்கள் பண்ணோம், எல்லாத்துக்கும் காரணம் ஜெயலலிதா அவர்கள் தான் சொல்லிட்டு நீங்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு நீங்கள் ஒதுங்கிக்கோங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அழுத்தம் கொடுத்ததாகவும், அதை வந்து சசிகலா அவர்கள் வந்து கராராக நான் அப்படி அந்த தவறை செய்ய மாட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 10 மாதம் வந்து இருந்துட்டு வந்தாங்க. ஈவன் வந்து டிடிவி தினகரனோட சகோதரர் பாஸ்கரன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு முறை வந்து பேட்டி கொடுத்தார். அவர் ஒரு வழக்கில் வந்து இங்கே எக்மோர் நீதிமன்றமோ அல்லது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய நீதிமன்றமோ அங்கே ஆஜராக வந்திருந்தார். அப்போ அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், எனக்கு நான் சிறையில் இருந்தபோது என்னை வந்து மத்திய நிதியமைச்சகத்திலேருந்து சிறைக்கே தொடர்பு கொண்டு அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல சொன்னாங்க. ஜெயலலிதாவை குற்றவாளின்னு சொல்ல சொன்னாங்க. நாங்கள் அப்போ சொல்லலைங்க, அவ்வளவு டார்ச்சரு அவ்வளவு இது நாங்கள் சொல்லலையே, நாங்கள் அந்த அம்மாவை காட்டி கொடுக்கலையே, அவங்க நல்லது தானே பண்ணோம் அப்படின்னு அவரும் அதை பதிவு பண்ணார். அது பேட்டியாகவே பதிவாயிருக்கு, ஜூனியர் வீடனில் அதை நான் பேட்டியாகவே பதிவு பண்ணியிருக்கேன். அதனால் அவர் மறுக்க முடியாது, நானும் அதை மறுக்க போகிறதில்லை, அது அவங்களுக்கு ஆதாரமாகவே இருக்குது. இது மாதிரியான சம்பவங்கள் வந்து அடுத்தடுத்து ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு இவங்க மேலே வந்து ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை கொடுக்குது, அதுதான் அப்படியே தொடருது. சரி, இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனா, அதாவது ஒரு உதவியாளர்னு திரு சுதாங்கன் குறிப்பிட்டு சொன்னது 82 நம்ம பதிவா நீங்க சொன்னீங்க, 82-84 காலகட்டம் காலகட்டத்தில். ஆனா வந்து உதவியாளராக பார்க்கப்பட்ட சசிகலா ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் தனக்கு நிகராக வர்ற அளவுக்கு உயர்ந்து வர்றதுன்னா மற்ற வேலைகளை வந்து பகிர்ந்து கொள்வதற்கு. இப்போ வந்து சசிகலா அவர்கள் உதவியாளராகவே இருக்கட்டும், ஆட்சி நிர்வாகத்துல நமக்கு உதவிக்கு வந்து வேற ஒருத்தரை வச்சுப்போம், கட்சியை வந்து நிர்வகிக்கிறதுக்கு வேற ஒருத்தரை வச்சுப்போம் அப்படின்றது, அந்த நம்பிக்கையை வந்து ஜெயலலிதா அவர்களிடம் வேறு யாரும் பெறலை. சில நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டார்களே தவிர இதெல்லாம் நம்பிக்கையாக பண்ணுறதுக்கு வேறு யாரும் வரலை.
வேற யாரும் வர விடலையா, சசிகலா அவர்கள் வர விடலைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப அவங்க அப்படி போனவங்க யாரையும் அவங்க வந்து சசிகலா அவர்கள் உள்ள வந்து ஜெயலலிதா அவர்களை அண்ட விடவில்லை, நெருங்க விடவில்லை, அப்படி நெருங்கினவங்களே அவங்க காலி பண்ண அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இருக்கு. அது வந்து நம்ம வந்து அதை ஆதாரப்பூர்வமா சொல்ல முடியாது. சரி, இவங்க என்னதான் அப்படி முயற்சி பண்ணி பண்ணியிருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் நினைச்சிருந்தா வச்சிருக்கலாம். சரி, இல்ல இல்ல நீங்க வெளியே போங்க, நான் அவங்கள தான் நம்புறேன், அவங்க என் கூட இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருந்திருக்கலாம். அப்படி வைக்கல, இவங்கள தான் வச்சிருந்தாங்க. அப்படி வச்சிருக்கும் போது எல்லா வேலைகள்லையும் ஜெயலலிதா அவர்களே பண்ண முடியாது. சில ஃபைல்கள் வரும், அது நீங்களே பார்த்து ஏதோ சொல்லுங்க அப்படின்னு. கட்சி தொடர்பான சில பிரச்சனைகள் வரும், மாவட்ட செயலாளர் பிரச்சனைகள் வரும், சீட்டு பிரச்சனைகள் வரும், அது எல்லாத்தையும் ஜெயலலிதா அவர்கள் பார்க்குற அளவுக்கான பொறுமையும் அதை நேரம் செலவழித்து கேட்பதற்கான சகிப்புத்தன்மையும் அந்த மாதிரியான சில்லறை பிரச்சனைகளை தலையிடுற அளவுக்கான இதுவும் அவங்களுக்கு இல்லை. அப்போ வந்து அதெல்லாம் சசிகலா வந்து அவங்கள்ட்ட வருது இயல்பாகவே, அந்த வேலைகளை வந்து அவங்க எடுத்து பார்க்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகுது. சரி, உருவாகுது. அப்போ அவங்க எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எதுக்கு வந்து இப்போ வைகோ அவர்கள் வந்து கார்டனுக்கு ஃபோன் பண்ணி இவங்க ஜெயலலிதா அவர்களோட பேசணும்னா அது சசிகலா அவங்க பேச மாட்டாங்க. ஆனால் சசிகலா அவர்கள் மூலமாக போனால் அது ஈஸியாக நடக்குது. அப்போ வைகோ அவர்கள் என்ன பண்ணுவார் அடுத்த முறை? இவங்களுக்கே ஃபோன் பண்ணிட்டு போயிடுவார். சரி, இல்லை அந்த ஒரு வளையத்தை ஜெயலலிதாவுக்கு பின்னியவர் சசிகலா அப்படின்ற ஒரு புறத்தோட இருக்குல்ல, வளையத்தை பின்னியவர் சசிகலா. ஆனால் அது வந்து ஜெயலலிதாவோட விருப்பம் இல்லாமல் பண்ண முடியாது இல்லைங்களா. ஜெயலலிதா ஒரே நாளில் முடிவு எடுக்கலாமே, நீங்கள் எல்லாம் வெளியில் போயிடுங்க, எனக்கு இது பிடிக்கல, நான் வந்து அது கால் போட்டுக்கிறேன், எனக்கு வேற நம்பிக்கைக்குரிய ஆட்கள் நடந்தது. ஜெயலலிதாக்கான அந்த கம்ஃபர்ட் ஜோன் இவங்க கிட்ட தான் கிடைச்சது. சரி, இவங்களோட தான் இருந்து அது ரத்த உறவுகளை கூட பக்கத்தில் வைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அதை வந்து நீங்கள் தீபாவோட பேட்டி எடுத்துறீங்களா? நான் வந்து தீபக்கு வந்து எனக்கு வந்து அவரோ ஒரு சகோதரர் மாதிரி தான். அவர் இப்போவும் கூட வந்து நீ சொந்த தம்பி போலன்னு நான் பேசுவார் சில சமயங்கள், எப்பயாவது தொடர்புக்கு வரும்போது பேசுவார். அவர் எனக்கு அவரை கூட அறிமுகப்படுத்தினது நடராஜன் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினார். சரி, அறிமுகப்படுத்தி தம்பி கேட்குற விஷயங்களை ஜெயலலிதாவை அண்ணன் மகன் தீபக் நடராஜன் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினாரு. அறிமுகப்படுத்தி தம்பி கேட்குற விஷயங்களை நீ ஒளிவு மறைவு இல்லாமல் உன்னோட கருத்து ஏதோ நீ அதை பேசு, நான் எதுவுமே அதில் தலையிட மாட்டேன், நீ அவருக்கு பேட்டி கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு தான் தீபக் அவர்கள் பேட்டி கொடுத்தாரு. எல்லாம் இது பண்ணாங்க. இவங்களை வந்து அண்ட விடவில்லை அப்படிங்கிறத விட இதில் வந்து சசிகலா அவர்களை வந்து குறை சொல்கிறதா, இல்லை ஜெயலலிதா அவர்கள் தான் அந்த முடிவு எடுத்திருக்க முடியும். சொந்த சகோதரரோட பசங்க, அதில் வந்து சசிகலா என்னதான் வந்து அவங்க ஜெயலலிதாட்ட தவறாக சொன்னாலும் முடிவெடுக்க வேண்டியது ஜெயலலிதா தானே. இல்லை இல்லை அவங்க போயஸ் கார்டனில் தான் இருப்பாங்க, என்ன பிரச்சனை, உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தா சசிகலாவும் நடராஜனும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, கேட்டு தான் ஆகணும், ஒபே பண்ணி தான் ஆகணும். ஜெயலலிதா ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, அவங்க ஒரு முதலமைச்சராக இருக்கிறவங்க. அவங்க இல்லாத காலகட்டத்திலையும் அவங்க ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, எதிர்க்கட்சி தலைவராக வலுவான எதிர்க்கட்சி தலைவராக தான் இருந்திருக்காங்க. 1 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களோட வார்த்தைக்கு தான் அவங்க கட்டுப்பட போகிறாங்க டைரெக்டாக. அப்படி இருக்கும் போகும்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து விரும்பாமல் சசிகலா அவர்கள் தான் அவங்கள வந்து துரத்தி விட்டாங்க, சசிகலா அவர்கள் தான் அவங்கள வந்து இது பண்ணாங்கன்றனா இறுதி முடிவு எடுக்க வேண்டியவங்க ஜெயலலிதா தானே. சரி சரி, ஜெயலலிதா அவர்களுக்கும் விருப்பம் இல்லை, அந்த குடும்பம் வந்து தன்னோட இருக்கிறது அவங்களுக்கும் விருப்பம் இல்லை. தள்ளியே இருக்கட்டும், தீபா அவர்களுடைய திருமணத்தை கூட அவங்க போகலை ஜெயலலிதா அவர்கள். போயஸ் தோட்டத்திலிருந்து அவங்க விரட்டப்பட்டாங்கன்ற ஒரு சம்பவம் நடந்ததா என்ன? அப்படி அந்த போயஸ் தோட்டம் வீடு கட்டினதுலேருந்தே அவங்க ஜெயக்குமார் அவர்களுடைய குடும்பம் வந்து இங்கே இருந்ததாக எந்த தகவலும் இல்லை. எங்கே போயஸ் போயஸ் தோட்டத்து வீட்டில் இங்கே வந்து சந்தியா அவர்களும் ஜெயலலிதா அவர்களின் தாயார் சந்தியா அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் தான் அந்த வீட்டை கட்டுறாங்க. இவங்க கட்டின போது இருந்தே இவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. அவங்க வந்து ஜெயக்குமார் அவர்களுடைய குடும்பம் வந்து டி நகரில் இப்போ தீபா இருக்காங்க இல்லையா, ஆமாம், அந்த வீட்டில் தான் அவங்க இருக்காங்க. சரி, அவங்க இந்த வீட்டுக்கு வரல. அப்போ இந்த வீடு இவ்வளவு பிரம்மாண்டமாகவும் இல்லை, நல்ல வீடு ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமாக இல்லை. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் உள்ளே வந்து காஸ்ட்லியான ஃபர்னிச்சர்லாம் வந்தது பிற்காலத்தில் தான். அப்போ வந்து ஒரு பங்களா டைப் வீடு. அப்போ ஆரம்பத்துலேருந்தே அவர்கள் இங்கே இல்லை, ஏன்னா அவர் ஜெயக்குமார் வந்து கல்யாண திருமணம் பண்ணி அவர் தனியாக தான் இருக்கார். சந்தியா அவர்கள் மட்டும் ஜெயலலிதாவோடு இருக்காங்க. அது அவங்க ஜெயலலிதாவே பல முறை சொல்லியிருக்காங்க, நான் வந்து இங்கே தனியாக தான் இருக்கேன், எங்கள் அம்மா மட்டும்தான் வழிகாட்டின்னு. அவங்க அம்மா இறந்தபோது அவங்களுக்கு ஒரு பெரிய வேக்குவம் வந்தது, அந்த இடத்த கரெக்டாக ஃபீல் பண்ணது சசிகலா தான். அது கூட ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு காரணமாக இருக்கலாம். சரி, திமுகவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பம் இல்லை சசிகலா குடும்பம். சசிகலா குடும்பம் அவர்கள் வந்து திமுகவோட ஒரு நெருக்கமான உறவில் இருந்ததா தெரியலை. அதாவது சசிகலா அவர்களுடைய மூத்த சகோதரர், அவர் ஒரு டாக்டர், அதற்கு பிறகு ஒரு சகோதரர், அதற்கு பிறகு வந்து வினோதகன். அந்த வினோதகன் அப்படிங்கிற ஒரு பேரில் ஆரம்பித்ததான் வினோத் வீடியோவிஷன். அவர் ஒரு MBBS வினோத் வீடியோவிஷன் ஆரம்பித்தாங்க. அது வந்து வினோதகன் தான் ஆரம்பித்தது, அதை வந்து அதனால் அவர் பேரில் ஆரம்பித்தது. அவர் MBBS டாக்டர். தஞ்சை பகுதியிலேருந்து நிறைய பேர் சிங்கப்பூர் மலேசியா வந்து அப்போவே போயிட்டாங்க. 80களிலேயே நிறைய பேர், 80-90களில் நிறைய பேர் போயிருந்தாங்க. அந்த தொடர்புகள் மூலமாக அப்பா வந்து அந்த பிஸ்னஸ் பெருசாக வருது. வீடியோ கேசட், வீடியோ கேசட் இப்போதான சிடி,
அப்போ அவர் வந்து வினோதகன் வந்து அந்த ஐடியா நடராஜன் அவர்கள் கொடுத்து சைடு பிஸ்னஸ் நம்ம இதை பண்ணலாம்னு சொல்லணும். அதனால வினோத் வீடியோஸ் ஆரம்பினா அதை சசிகலா அவர்கள் பார்த்துக்கிட்டதெல்லாம் கொஞ்சம் உண்மைதான், அதில் எந்த இதுவும் இல்லை. அப்போ வந்து அவங்களோட வீடு வந்து அந்த பீமாராவ் கார்டன்னு இருக்குது, இதில் இருக்குது, அங்கே தான் இருந்தது. அங்கே அந்த வீட்டில் இருந்து அந்த கடையெல்லாம் பார்த்துக்கிறாங்க, அதெல்லாம் உண்மை தான். அவங்க குடும்பத்திலேருந்து திமுகவில் யாரும் இல்லை. ஆனால் பட் நடராஜன் வந்து ஒரு திமுக அப்படிங்கிறத விட முழுக்க ஒரு திராவிட சிந்தனையாளர் தான் தன்னை கடைசி வரைக்கும் வெளிப்படுத்திக்கிட்டார். அவருடைய அரசியல் நகர்கள் அத்தனையும் அப்படி தான் இருந்தது, கடைசி வரைக்கும் இருந்தது. அவர் வந்து உங்களுக்கு தெரியும், மொழி போராட்டம் திமுக ஆட்களோடு தான் இருந்தார். அந்த வேலையும் அவருக்கு திமுக மூலமாக தான் கிடச்சிது. திருமணத்தை பண்ணி வச்ச ஒரு கலைஞர் தான். அறிஞர் அண்ணா அவர்களை சந்தித்து அப்பப்போ வந்து நம்ம ஆட்சியை பற்றி இப்படி பேசுகிறாங்கண்ணா, இந்த குறைகள்லாம் சொல்கிறாங்க மக்கள்னு அவங்க பகுதியில் மனு வாங்கிட்டு போய் அண்ணாவை பார்த்து கொடுக்குற அளவுக்கு அவர் அந்த கட்சியோட ரொம்ப பற்றுதலாக இருந்தார். அது உண்மைதான். சசிகலா வந்து ஜெயலலிதாவுக்கு நெருக்கமானவராக உருவாயிட்டாங்க. ஆனால் திருமணத்தை நடத்தி வைத்தது திமுக திரு கலைஞர் அவர்கள்ன்றது எப்படி பார்க்க முடியும்? அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாலே நடந்துருச்சு. திருமணம்லாம் நடந்து முடிஞ்சு சசிகலா நடராஜன் சேர்ந்து ஒரு தனி வாழ்க்கை வாழ்கிற காலகட்டத்தில் திமுக ஆட்சி, கலைஞர் முதலமைச்சர் அவர் பதவியை இழந்து எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் இரண்டாவது முதல்வர் ஆகிற காலகட்டத்தில் தான் இவங்க உள்ளே போகிறாங்க. சரி சரி, இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நான் கேட்க வேண்டியது வந்து ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நடராஜனை விலக்கி விட்டது போல தெரிகிறது. நடராஜன் வந்து அவர் விலக்கி தான் வச்சாங்க. ஆனால் என்னன்னா அவர் வீட்டிலிருந்து விலக்கப்பட்டாரே தவிர அவரோட முற்றிலுமான அவர் தொடர்புகள் வந்து எந்த காலகட்டம் 96 அந்த மாதிரி அவங்க முதல் முறையாக முதலமைச்சராக பதவி ஏற்றாங்க இல்லையா, 91 ஜெயிக்கிறாங்க ராஜீவ் காந்தி, அந்த பிரச்சாரத்திலாம் நடராஜன் இருக்காது. ஓ, அந்த ஜெயலலிதாவுக்காக பிரச்சாரத்தில் இருக்காரு, அந்த ஜெயலலிதா அவர்களோட பிரச்சாரத்துக்கே போறாரு. அப்ப சில பிரச்சனைகள்னால அதை இப்போ நம்ம சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். அது வந்து அப்போ ராஜீவ் காந்தி அந்த படுகொலை நடந்தது, அதோடலாம் அது போகும். அதனால வந்து நடராஜனே தன்னை வந்து இதுபடுத்தி கொஞ்சம் விலகி தனி வீட்டில் இருந்தார். அதோட வந்து அந்த வீட்டிலையும் இருக்கிறதுல வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு சில சிக்கல் இருந்தது, கட்சிக்காரர்கள் தொடர்ந்து புகார்கள் இருந்தது. அப்போ அவர் தனியாக போயிட்டார். ஒரு கடித விவகாரத்தில் வந்து ஒரு பெரிய இதாச்சு, பெரிய சர்ச்சை வந்தது. ஜெயலலிதா அவர்கள் வந்து நான் ராஜினாமா பண்ணுறேன்ற ஒரு கடித விவகாரம்லாம் அது கொஞ்சம் பின்னால் வருது. இதனால் வந்து போனார். முற்றிலுமாக வந்து அவங்க கட்சியில் யாரும் தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது நடராஜன் அவர்களோன்னு சொல்கிறது 94 காலகட்டத்தில் நடக்குது. ஆனால் கூட வந்து அவர் பின்னால் இருப்பார். பட் கூட்டணிகளை வந்து தீர்மானிக்கிறதோ, இவங்களுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறதோ, தேர்தல் அறிக்கைகளை தயாரிக்கிறதோ, தேர்தல் அறிக்கைகள் ஒரு நடராஜன் வீட்டில் தான் வந்து தயாரிக்கப்பட்டு அதை வந்து ஒரு முன்னாலெல்லாம் வந்து தனியாக தெரிஞ்ச இதெல்லாம் நடந்ததா அவருக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? தேர்தல் அறிக்கை யார் தயார் பண்ணானா இங்கே தயாராகும், இங்கே தயாராகி முன்னால் வந்து கவரில் போட்டு அனுப்புவாங்க, அதன் பிறகு சிடி போட்டு அனுப்புவாங்க, மெயிலில் அனுப்பிச்சா கூட அதை ஹேக் பண்ணிடுவாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால ஒரு தனியாக சிடி போட்டு இல்லை பென்ட்ரைவில் போட்டு அவர் கொடுத்து விடுற வேலைகள் நடந்தது. மக்கள் நல கூட்டணி உங்களுக்கு தெரியும், அது ஆரம்பித்த டயத்துலேயே வந்து அது ஏடிஎம்கேவோட பி டீம்னாங்க. ஆமாம், இவங்க எல்லாருமே வந்து நடராஜன் அவர்கள் தான் வந்து அந்த ஜெயலலிதா அவர்களோட வந்து அவர் விலகி இருந்தாலும் ஏடிஎம்கேவோட முக்கியமான இதை வந்து ப்ளே பண்ணுற இடத்துல அவர் இருந்துக்கிட்டே இருந்தார். சரி, சசிகலா அவர்கள் நடராஜனோட எப்போவுமே ஃபோனில் பேசுகிறதும் அவரை வந்து அவரோட பெசன் நகர் வீட்டில் போய் சந்திக்கிறதும் இருந்தது. அதை ஒரு முறை நானே கேட்டேன், சார் வந்து உங்கள் மேடம் உங்கள் துணை மனைவி வந்து உங்களை பார்ப்பாங்களா அப்படின்னு. அது வந்து கணவன் மனைவி விவகாரம், நீ அதை பற்றி கேட்கக்கூடாது, அவங்க பார்ப்பாங்க எப்போனாலும் பார்ப்பாங்க பேசுவாங்க, ஆனால் அதை நீ டெப்த்தாக கேட்கக்கூடாது அது பர்சனல் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை அவங்க பார்ப்பாங்க, அவங்களே கார் ஓட்டிகிட்டு போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சசிகலா அவர்களே அவங்க ஓன் டிரைவிங் செல்ஃப் டிரைவிங்கில் ஒரு i10 i20 சாதாரண காரில் போய் அவரை பார்த்துட்டு வர்றதாகவும் சில ஆலோசனைகள், அப்புறம் ஃபோன் இருக்குல்ல உங்களுக்கு அதில் பேசிக்கிறதாகவும் நான் இருக்குது. அவரை தொடர்புலேயே தான் இருந்தார்.